கிறிஸ்துக்குள்ளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டவர் வசனங்களை தியானித்து வருகிறோம். இந்த தினத்தில் உள்ள ரோமர் 12:2 வசனத்தை ஆண்டவருடைய கிருபையினாலே தியானிக்க இருக்கிறோம். ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். எல்லாரும் வாழ்கிற மாதிரி நாம் வாழக்கூடாதான். எல்லாரும் உடுத்துற மாதிரி நம்ம உடுத்தக்கூடாதான். எல்லாருன்னு சொன்னால் பாவமான ஆட்கள், பாவமான காரியம் செய்யக்கூடிய ஆட்கள் செய்யக்கூடிய காரியங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வேதம் என்று சொல்கிறது. அதெல்லாம் கவர்ச்சியான காரியங்களாக தான் என்ன செய்ய இருக்கும். பழைய காலங்களில் பாருங்கள், இந்த போக்குவரத்துலாம் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது அந்தந்த பகுதியில் வாழ்ற மக்கள் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வரமுறைகளை தெரிந்து கொண்டு வகுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். கொலம்பஸ் வந்து கடல் பயணமாக அநேக இடங்களுக்கு சென்று புதிய புதிய இடங்களெல்லாம் கண்டுபிடிச்சார். அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, இந்த கண்டங்கள் விட்டு கண்டம் அது மாதிரி ஒவ்வொரு எல்லா இடங்களுக்கும் புதுசாக ஆட்கள் என்ன செய்தாங்க, மாறி மாறி போக என்ன செய்த ஆரம்பித்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு குடியேற்றத்திலிருந்து மற்றொரு குடியேற்றி போகும்போது அங்குள்ள பழக்க வழக்கங்களும் இந்த ஒருவருக்கு என்ன செய்தாங்க, மாற்றிக்கொண்டார். அப்படிதான் என்ன செய்தாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறிக்கொண்டதாக என்ன செய்து இருந்தது. பாருங்க, 1945 பிறகு இந்த போக்குவரத்து அதிகரிப்பு அதிகமாக என்ன செய்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பாருங்க, இந்த விஞ்ஞான வளர்ச்சி புதிய புதியவான கண்டுபிடிப்புகள் இவைகளெல்லாம் வந்த பிறகு இந்த மாற்றங்கள் அதிகமாக மாறிக்கொண்டே என்ன செய்து இருக்குது. நம்முடைய இந்த உடையை பற்றி மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், தமிழ்நாட்டில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உடை என்ன செய்வாங்க, அதே மாதிரி தார்பாச்சி இருப்பாங்க. தார்பாச்சி அந்த வேஷ்டியை தார் போல கட்டி கால்கள் கடையில் கொண்டு இடுப்பில் என்ன செய்வாங்க, சொல்லியிருப்பாங்க. எனக்கு அப்படி நான் இந்த படிக்கும்போது ஜெர்மனின்னு ஒரு சார் என்ன செய்வாங்க இருந்தாங்க, அவங்க அப்படி தான் தார் பாய்ச்சி தான் என்ன செய்வாங்க வருவாங்க, வயதானவங்க அப்படி தான் என்ன செய்வாங்க வருவாங்க. இப்போ அந்த அப்படி யாரையுமே பார்க்கவே முடியல, நம்ம ஆட்களை யாரையுமே பார்க்க முடியல. அப்படி இருக்கும்பொழுது அது பிறகு இப்போ நாளடைவில் அது என்னாச்சு, மெல்ல ஒரு வேஷ்டி ஆச்சு. வேஷ்டி அதுக்கு பிறகு சாரம், அப்புறம் சாரம் வந்துச்சு, அதுக்கு பிறகு பேண்ட் வந்துச்சு, அதுக்கு பிறகு பாருங்க அந்த வடநாட்டில் உள்ள எல்லாமே எனக்கு குருதான் வந்துச்சு, பைஜாமா வந்துச்சு. இப்படி ஒவ்வொன்றா ஆண்களுக்கான உடைகளில் பலவிதமான மார்கங்கள்னு செஞ்சு வந்துச்சு. அது மாதிரி பாருங்கள், ஆரம்ப காலங்களில் பெண்கள்லாம் ராஜாக்கள் காலத்தில் இப்படி கச்சை கொடுத்துருக்காங்க, மார்பகத்தில் கச்சை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, கீழே ஒரு துணிச்சுனா துண்டு நினைச்சிருக்காங்க கட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு பாருங்கள், ஜாக்கெட் தச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு பல விதமான ட்ரெஸ் இன்னைக்கு என்னென்னலாமோ வாயிலத்தை நுழைய முடியாத ட்ரெஸ் எல்லாம் நினைச்சாங்க போடுறாங்க. அருமையானவங்களே, எது எப்படி இருந்தாலும் நமக்கு எது தகுதியோ அதுதான் நம்ம என்ன செய்யணும் கொடுக்கணும். இந்த உலகத்தில் எல்லாரும் போடுறாங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், போடவே கூடாது. ஏன்னு சொன்னால் மானத்தை மறைக்கிறதுக்காக ஆண்டவர் அது உடை கொடுத்தார். பாருங்கள், ஆதாமி வள காலத்தில் அவங்க என்ன செய்தாங்க, அந்த பழத்தை ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டனால அவங்க தாங்கள் நிர்வாணின்னு சொல்லி அறிஞ்சாங்க. அறிஞ்ச உடனே அவங்களை அப்படி நிர்வாணியாக போகணும் ஆண்டவர் அடிச்சு பத்தலை நினச்சிதாங்க. அவங்க தங்களுக்கு தானே அத்தியிலே நினைச்சிதாங்க சச்சி கொடுத்துக்கிட்டாங்க. அத்தியிலே கொஞ்ச நேரத்தில் காஞ்சி பழையபடி நினைச்சிடும், அது பண்டைய அவங்களுடைய நிர்வாணங்கள்லாம் வெளியே தெரியுன்றதுக்காக ஆண்டவர் நினைச்சிதாரு, தோளுடைய நினைச்சிதாரு அவங்களுக்கு கொடுத்துவாரு சொல்லி பார்க்குறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் வந்து நம்முடைய மானத்தை காக்கணுங்கிறதுல ரொம்ப எப்படி இருக்காரு, ரொம்ப கரிசனை உள்ளவராக என்ன செய்கிறாரு இருக்கார். பாருங்க, அந்த இன்னைக்கு மேற்கத்திய கலாச்சாரம் அவங்களுக்கு எப்படி பழக்கமோ அவங்க செய்திருக்காங்க. ஆனால் நம்ம அவங்கள பார்த்து நல்ல காரியங்களை பின்பற்ற வேண்டுமே தவிர தேவையில்லாத காரியத்தை பின்பற்றக்கூடாது. பாருங்க, அதுவே திரைப்பட கலாச்சாரம், திரைப்படத்தில் எல்லாருமே பாருங்க ஒரு இடத்துல கூடியிருந்தாங்கன்னு சொன்னால் திரைப்பட நடிகர்கள்லாம் சாதாரண மனிதர்களை போல தான் பேண்ட் ஷர்ட் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த பெண்களை பாருங்க எல்லாம் அடங்க பாருங்க, எல்லாம் தொடங்குற மாதிரி அது மாதிரி மேலே உள்ள பாகங்கள்லாம் தெரிகிற மாதிரி அப்படிப்பட்ட ட்ரெஸ் தான் சரி அங்கே போடுறாங்க. அப்போ அவங்கள பார்த்து இதான் நல்லது நல்லா இருக்குன்னு சொல்லி நினைக்கி நம்முடைய பிள்ளைகளும் அதை மாதிரி போடுறதுக்குன்னு செய்கிறாங்க, முற்படுறாங்க. அநேக ஊழியக்காரர்களுடைய பிள்ளைங்க, அநேக பிரசங்கியாருடைய பிள்ளைங்க, அநேக குருமாருடைய மனைவிகள் எல்லாம் கூட இப்படிப்பட்ட சில காரியங்களை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமான செய்தி இருக்குது. அவங்க சரியாக ட்ரெஸ் போடாமல் மற்றவங்களும் எப்படி நல்லா ட்ரெஸ் போடணும்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும். பாருங்கள், ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை அறிவிருக்கிறார். அது நம்ம உணர்றவங்களாக நம்ம என்ன செய்யணும், எப்போதும் என்ன செய்யணும் இருக்கணும். பாருங்கள், ஒழுதிமத்தையும் 2:9 பாருங்க, விலையேற பெற்ற அவஸ்தை நமக்கு தேவை தான், அதுதான் தேவைங்கிறது கிடையாது. ஆனால் தகுதியான வஸ்திரம் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த உடை மட்டும்தான் நம்ம இதில் பார்த்துருப்போம். நிறைய
காரியங்கள் என்ன செய்திருக்குது, மற்றவங்களை நம்ம நேசிக்கணும். ஆனால் அதுக்காக சரியில்லாத காரியங்கள் மற்றவங்கள இருந்தாச்சுன்னு சொன்னால் நாம் நினச்சக்கூடாது. அந்த இந்த பிரபஞ்சத்துக்கு தகுந்த வேஷம் நம்ம நினச்சக்கூடாது, போடவே கூடாது. நமக்குன்னு ஒரு கொள்கை, நமக்குன்னு ஒரு நீதி ஆண்டவர் நினைச்சிருக்காரு, இந்த வேதத்தின் மூலமாக தந்திருக்காரு. அதன்படி தான் நம்ம செய்யணும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் செய்யணும், நம்முடைய பிள்ளைகள் செய்யணும், நம்முடைய பேர பிள்ளைகள் செய்யணுங்கிறதுலாம் நம்ம உறுதியாக இருக்கோம். ஒருவேளை நம்ம சொல்லும் போது கஷ்டமாக தான் இருக்கும், அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நாம் சொல்ல வேண்டியதுன்னு செய்யணும், சொல்லணும். பாருங்கள், ஏழு தன்னுடைய பிள்ளைகளை எவ்வளோ தூரம் சொன்னோம், அப்படிலாம் செய்யாதான் செய்யாதான்னு சொன்னோம். ஆனால் பிரச்சனைகள் வரும்போது, சாபம் வரும்போது ஏழையும் சேர்ந்துதான் அந்த நிகழ்ச்சி தான் அந்த பிடத்தை முடிஞ்சு வச்சு ஆக்க வேண்டிய நிலைமை வந்தது. ஆனபடி ஆனபடினாலே இந்த குடும்பத்தின் பிள்ளைகள் தங்களுடைய உடையில, தன்னுடைய பேச்சில், தன்னுடைய எல்லா விதமான நடை உடை பாவனைகளிலெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கத்தக்கதாக நாம் ஆண்டவர் இறஞ்சுவோம். அப்படி நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துவோம், ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென்.